ஏ தங்கம்மா என்ன பைய தூக்கி கடைக்கு போறப்பட்டா? ஆமா போணும்ல, அப்புறம் எல்லா சாமானும் வாங்கணும், இன்னைக்கு நாளைக்கு கடை திறந்திருக்கும், அப்புறம் கடையே திறக்காதுன்னு முழு ஊரடங்குன்னு இருக்காவா? டிவியில போட்டாலும் போட்டா உடனே கடையில பட படம் திறந்தாச்சு, பைய தூக்கிட்டு ஆளாளுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் தங்கையானே கடைசி நேரத்துல போயிட்டு அந்த சாமான் இல்ல இந்த சாமான்லன்னா அப்ப வீட்டுல உள்ளவளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, நேரத்துக்கு ஒரு சாப்பாடு கேட்காவா? செய்யறதுக்கு நேரமும் இல்ல. அந்த அளவுல நான் உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்கு என்ன? நீங்க பாட்டை பேசிட்டு போயிட்டு போயிட்டே இருப்பியோ? அது சரிதான், அது சரிதான். இன்னைக்கு ராஜாராம் மோகன் ராயனுடைய பிறந்த நாள், 1772. ஏன் அவரை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கோம்னா, அவர் தான் என்ன செஞ்சாருன்னா, பிரம்ம சமாஜம்னு ஒரு அமைப்பு, ஆத்மீக சபைன்னு ஒரு அமைப்பு, இந்த அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி நம்ம இந்து சமயத்துல இருக்கக்கூடிய பல பிற்போக்கு சிந்தனைகளை எல்லாம் மாத்தி அமைச்சு நம்ம சமுதாயத்தை வந்து மாற்றணும், முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் அரும்பாடுபட்ட ஒரு தத்துவ அறிஞர். அதனால அவரை நாம நினைக்கிறோமோ இல்லையோ, பெண்கள் நீங்க நினைக்கணும். ஏன்னா இவர் தான் அந்த சதி உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம்லாம் இருக்கலாம், அதுக்கெல்லாம் எதிராக குரல் கொடுத்தவர். அதனால அவரை வந்து முக்கியமா நம்ம நினைச்சு பார்க்கணும், அவங்களை வணங்கிக்கிடுவோம் நம்ம. ஆமா, அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் அரசியல் அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்திட்டு இருக்காரு தலைவர் வைகோ. அவரே தான் வைகோ. அவங்களுக்கு இன்னைக்குதான் பிறந்த நாள். மனுஷன் 1944 பிறந்து இன்னைய வரைக்கும் தமிழக மக்களுக்காக, தமிழ் இனத்துக்காக உழைச்சுக்கிட்டே இருக்காரு. என்னவோ அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தாக அடைய முடியாட்டாலும் கூட, ஆனா தமிழ்நாட்டில் நினைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு தலைவராக இன்னைய வரைக்கும் அவங்க இருந்துட்டு இருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அவளையும் நம்ம வணங்கிக்கிடுவோம், ஏன்னா வாழ்த்ததுக்கு நமக்கு வயசு கிடையாது, அவளை வணங்கிக்கிடுவோம். ஆமா, அப்புறம் இந்த ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிச்சு விட்டாங்களே, என்ன இப்படி பண்ணி விட்டாங்க? மருத்துவ குழுக்கள்லாம் சேர்ந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவ கிட்ட கலந்து யோசிச்சு அவள்லாம் 2 வாரம் போடணும் சொல்லியிருக்காவோ. சரி, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான், அவ்வளவு தூரம் எல்லாம் போட்டா மக்கள் தவங்கிருவாங்க, அதனால 1 வாரம் மட்டும் போடுவோம் அப்படின்னு இப்பதைக்கு 1 வாரம் சொல்லிருக்காங்க. சரி, அது கடுமையா கட்டுப்பாடுலாம் இருக்கும் போல இருக்க. ஆமா ஆமா, காலையில மளிகை கடை அதெல்லாம் 10 மணி வரைக்கும் இருந்ததுல, இப்ப 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மளிகை கடை, காய் கடை, பழக்கடை அதெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் இனிமேல் இருக்காது. தயப்போ ஒரு கருப்புட்டி சீனி வாங்கணும் முடியாது போல இருக்க. அதைத்தானே பைய தூக்கி நான் போறேன், அப்ப நீங்க பைய தூக்கிட்டு போங்க. ஓஹோ, அப்ப இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லா ஜாமானும் வாங்கி வச்சிட வேண்டிதான். ஆமா ஆமா, இன்னைக்கு நாளைக்குள்ள மக்கள் சுதாரிப்பா இருக்கும் தான் ஸ்பெஷலா பஸ் ட்ரெயின் எல்லாத்தையும் ஓட விட்டாங்க போல இருக்க. பரவாயில்ல, அப்போ மக்கள் சுதாரிப்பா இருந்துகிட்டா ஒரு வாரம் அந்த ஊரடங்கு வந்து சமாளிச்சுக்கலாம். அப்படின்னாதான் அந்த கொரோனா பிடியில இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா அதிகபட்சம் உச்சத்துல இருக்கான், அதுவும் இந்த மாசம் கடைசியில ரொம்ப உச்சமா இருக்குமா. ஓஹோ, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. யாரும் வெளியில வராதீங்க, பால் கடை திறந்திருக்கும், அப்புறம் மருந்து கடை திறந்திருக்கும், ஹோட்டல் வந்து பார்சல் எப்போ மாதிரி அது இருக்கும் சொல்லி கவர்மெண்ட் ஆபீஸ். அதுதான் கொஞ்சம் எனக்கு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்காது, பேங்க் எல்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏடிஎம் செயல்படும் இருக்காக, அது மிஷின் தானே செயல்படும் சொல்லுவாங்க. அது சரிதான், ஏடிஎம் மிஷின் எல்லாம் நினைச்சு பாருங்க, துட்டு வேணா என்ன செய்வியா? அதத்தான் சொல்லுதேன், ஏடிஎம் மிஷின் தெருவுக்கு 4 இருக்கு, 4ல ஏதாவது ஒண்ணுதான் 1 மணி நேரத்துக்கு வேலை செய்யும், அவ்வளவுதான். அதாவது வேலை செய்த நினைங்க, மக்கள் எல்லாம் பீதியில இருக்கும் போது அவ்வளவு பணத்தை வச்சுட்டு போறாங்க. அப்புறம் நம்ம நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்களை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? ஆக்சிஜன் தட்டுப்பாடு, ஆக்சிஜன் தட்டுப்பாடுன்னு எல்லா மாவட்டத்திலயும் எல்லாரும் அலறிட்டு இருக்கும் போது, அதுல ஒருத்தர் வேற ஆக்சிஜன் தட்டுப்பாடுனாலயா என்னமோ அவரு கொரோனா நோயாளி தற்கொலை பண்ணிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க. இன்னொரு பொம்பளையால என்ன சொல்லிட்டு இருக்கு, ஏன் மாப்பிளைக்கு வச்சிருந்த ஆக்சிஜனை உருவி இன்னொரு ஆளுக்கு கொண்டு போயிட்டாங்க, அதனாலதான் மாப்பிளை செத்து போச்சுன்னு அந்தமா ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நம்ம நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்கள் நல்ல நேர அரசு பொது மருத்துவமனைக்கு போய் இந்த ஆக்சிஜனை எப்படி தான் கொடுக்காங்க வைக்காங்கன்னு பார்வையிட்டு அதுக்கப்புறம் அதுல சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி ஆக்சிஜன் நர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி குழுவையே உருவாக்கி, அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? வேற எந்த வேலையும் கிடையாது, ஒரு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய நோயாளி பக்கத்துல போய் நிக்க வேண்டியது, அவனுக்கு ஆக்சிஜனை கொடுக்க வேண்டியது. ஆக்சிஜன் ஓரளவு ஏறிட்டுனா
டப்புன்னு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது. அப்புறம் எப்போ அவனுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதோ அப்பந்தான் தான் கொடுக்கணும். ஓஹோ, இப்படி ஆக்சிஜனை தேவைக்கு ஏற்றாற் போல பயன்படுத்துறதுக்காகவே ஆக்சிஜன் நர்சஸ் ஒரு குழுவை உருவாக்குனதுனால ஆக்சிஜன் தேவை வந்து நெல்லை மாவட்டத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. பற்றாக்குறை இல்லாம இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு இந்த பற்றாக்குறையான நேரத்துல எப்படி சிக்கனமா சேமிக்கணுமோ அப்படி சிக்கனமா ஆக்சிஜனை சேமிக்கிறதுக்கு ஒரு வழிவகையை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காருல. அதுக்காக தானே அவர் படிச்சிருக்காவோ, ஐஏஎஸ் படிச்சிருக்காவோ. அவரு ஐஏஎஸ் படிச்சிருக்காரு. அதுக்கு முன்னால பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் வேலை பார்த்திருக்காராம். அந்த அனுபவங்கள்லாம் இந்த இடத்துல அவருக்கு கை கொடுக்கு. இன்னைக்கு பஸ் இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு காலையிலயும் நைட்டும் இருக்குங்கவள. ஆமா ஆமா, சிறப்பு பஸ்கள்லாம் நிறைய விட்டுருக்காங்களா? ஆயிரக்கணக்கில் வெளியூர் போறவங்க வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு வசதியா இருக்கணும்ல. ஆமா ஆமா, அதுக்காக விட்டுருக்காங்களா? இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு அப்புறம் இந்த நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கல்ல, இந்த பெண்கள்லாம் வந்து ஃப்ரீயா போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல பேருந்துகள்ல, அந்த பஸ்ல ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி விட்டுருந்தாங்க. ஆமா, இப்போ ஸ்டிக்கர் எல்லாம் வேண்டாம், தூரத்துல இருந்து வரும்போதே பெண்கள்லாம் வந்து தயாரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பஸ்ஸோட கலரே மதித்தாங்களாம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? என்ன? நீ அந்த 2000 வாங்கி செலவழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, அடுத்த 2000 உனக்கு ரெடி ஆயிட்டு குடுக்கவளா? ஆமா, ஜூன் 3rd. தாளை தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்த நாள் வருதுல, அதுக்கு முன்னாலேயே இந்த 2000 குடுத்துடணும். சரி சரி, அப்போ எல்லாரும் என்ன வந்து தயாரா இருக்கணும் தெரியுமா? இந்த சாமா வாங்கணும், மளிகை வாங்கணும், காய் வாங்கணும்னு புலம்பிக்கிட்டு கையில காசு இல்லாம இருப்பாள்லாம் பக்கத்துல அக்கா மார்க்கெல்லாம் கடனை வாங்கியாவது சாமான சேரிச்சு வச்சுட்டு இந்த 2000 வாங்கி குடுத்துற வேண்டிதான். எப்படி ஐடியா பாத்தீங்களா? வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கணும். அந்த 2000 தேவையான சாமான எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ள ஸ்டாக் வச்சுக்கணும். அதனாலதான் முன்னேற்பாடா அரசாங்கம் என்ன செய்யுது, எல்லாம் குடுக்காக பணம் எல்லாம் குடுக்காக. இந்த 2000 வந்த பிறமாது என்கிட்ட வாங்கினது 500 கடந்த தந்துருவியா? தந்துருதேன் தந்துருதேன்.